தமிழ் நேசிக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பு பதிவு வணக்கங்கள். விவசாயம் இந்தியாவினுடைய உதிரிகள். மத்திய அரசு இந்த வேளாண் திருத்த சட்டங்களை மூன்று சட்டங்கள் கொண்டு வந்து இந்த சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் கடந்த 20 நாட்களுக்கு மேல போராட்டம் நடத்துறாங்க. இந்த சட்டங்களை எதிர்த்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி விலகிறாரு. இதற்கான காரணங்கள் என்ன, அந்த மூன்று சட்டங்கள் என்ன, அதை பத்தி தான் அந்த பேர் நான் பார்க்க போறேன். பாருங்கள், பார்க்கலாம். மத்திய அரசு கொண்டு வந்து அந்த மூன்று வேளாண் திருத்த சட்டங்கள் என்னன்னா, ஒண்ணு எசென்சியல் அண்ட் கமாடிட்டிஸ் ஆக்ட் 2020, அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம். ரெண்டு, ஃபார்ம் ப்ரொடியூஸ் அண்ட் ட்ரேட் அண்ட் கமர்ஸ் 2020, விவசாய விளைபொருள் வியாபாரம் மற்றும் வர்த்தகம் 2020. மூணு, த ஃபார்மர்ஸ் அக்ரிமெண்ட் ஆன் பிரைஸ் அஷூரன்ஸ் ஆன் ஃபார்ம் சர்வீசஸ், விவசாயிகளுக்கு விலை உத்தரவாத ஒப்பந்தம் மற்றும் விவசாய சேவைகள் 2020. முதல் சட்டம் என்ன சொல்லணும்னா, அத்தியாவசிய பொருட்களான அரிசி, கோதுமை, தானிய வகைகள், தக்காளி, வெங்காயம், இது வந்து அத்தியாவசிய பொருட்கள் வந்து இந்த திருத்த சட்டம் நீக்கி உள்ளது. இதனால ஒரு விவசாயி ஒரு வெங்காயத்தை விளைவித்து அவன் வந்து வீட்டுக்கு தேவையானதை வைத்துட்டு மீதி அவன் வந்து வித்துடணும். ஆனால் இந்த திருத்த சட்டத்தின் மூலமா அவன் வந்து சேஃப்டி செய்து அவனுக்கு தேவை ஏற்படும் போது அதற்கு விலை அதிகமாகும் போது இவன் வந்து எடுத்துக்கலாம். இதனால செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்று விவசாயிகள் எழுதுகிறாங்க. ரெண்டாவது சட்டம், இந்த திருத்த சட்டத்தின் மூலமா விவசாயிகள் தங்கள் விளைவித்த பொருட்களை எங்கு வேண்டுமானாலும் எந்த சந்தையில் வேண்டுமானாலும் விற்பனை செய்து கொள்ளலாம். இதனால விவசாயிகள் யார் தன்னுடைய விளைபொருட்களுக்கு அதிகமாக விலை தருகிறார்களோ அவர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்தியாவில் விவசாயம் வந்து மாநிலங்களை சார்ந்தது, மாநிலங்கள் தான் விவசாயத்துக்கான கட்டுப்பாடுகள் அதிகம். தமிழ்நாட்டில் விவசாய ஒழுங்குமுறை விற்பனை கூடம் என்று ஒன்று இருக்குது. இது தமிழ்நாட்டில் 280க்கு மேலே இந்த விற்பனை கூடங்கள் இருக்கிறது. இந்த விற்பனை கூடங்களில் மூன்று பேர் இருப்பாங்க, விவசாயி, இடைத்தரகர், வேளாண் அதிகாரி. இந்த வேளாண் அதிகாரி இந்த விளைபொருட்களை நியாயமான முறையில் விலை செய்யப்படுகிறதா என்று கண்காணிப்பார். இந்த விற்பனை கூடத்தில் வந்து விளைபொருட்கள் வந்து மறைமுகமான இடத்துல விற்பனை செய்யப்படுகிறது. இந்த திருத்த சட்டத்தில் விவசாயிகள் யார் தன்னுடைய பொருட்களுக்கு அதிகமாக விலை தருகிறார்களோ அவர்களிடம் விற்றுக்கொள்ளலாம். இது விவசாயிகளுக்கு லாபம் என்றுதான் நீங்கள் கேட்கலாம். ஆனால் விவசாயிகள் தங்கள் இருக்கும் பகுதிகளுக்கான தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். இன்னொன்று, விவசாயிகள் தங்கள் விளைவித்த பொருட்களுக்கான நிர்ணய விலை இதுதான் என்று தெரியாமல விற்பனை செய்யப்படும். இன்னொன்று, மாநிலங்கள் விவசாயத்துக்கான கட்டுப்பாடுகள் நீங்கி விடுகிறது. இப்போ மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஒரு விளைபொருள்களுக்கான ஆதார விலையை நிர்ணயிக்கும். ஆனால் திருத்த சட்டத்தின் மூலமா இந்த விளைபொருள்களுக்கான ஆதார விலை திருப்பி கிடைக்குமா என்று உறுதி செய்யப்படலை. மூன்றாவது சட்டம், இந்த திருத்த சட்டம் என்ன சொல்றோம்னா, கான்ட்ராக்ட் விவசாயத்தை உறுதி செய்து, அதாவது விவசாயி ஒரு நிறுவனம் சொல்வது போல விளைபொருளை விளைவித்து தரணும், அதற்கான விலையை அந்த நிறுவனம் தந்துவிடும். மத்திய அரசு என்ன சொல்றதுன்னா, ஒரு விவசாயி ஒரு விளைபொருளை விற்கும் சமயத்தில் பல்வேறு இடையூறுகளை சந்திக்கிறோம், அந்த விளைபொருளுக்கான விலையை குறைவாக நிர்ணயிக்கப்படும். ஆனால் இந்த திருத்த சட்டத்தின் மூலமா அந்த விளைபொருளுக்கான விலையை நிர்ணயிக்க விடுகிறது. இது விவசாயிகளுக்கு லாபம் என்று சொல்கிறது. ஆனால் விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிறுவனம் தாங்கள் சொன்ன தரத்தில் இந்த விளைபொருள் இல்லை, நாங்கள் வாங்க மாட்டோம் என்று சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்வது. சமீபத்தில் கூட குஜராத்தில் ஒரு நிறுவனம் உருளைக்கிழங்கை விளைவித்து தர சொல்லி, பிறகு அந்த நிறுவனம் நாங்கள் சொன்ன தரத்தில் இந்த உருளைக்கிழங்கு இல்லை, நாங்கள் வாங்க மாட்டோம் என்று சொல்லி இருந்து, இப்படி செய்தால் நாங்கள் என்ன செய்வது என்று விவசாயிகள் கேட்குறாங்க. ஓரறிவு உயிரினம் முதல் ஆறறிவு உயிரினம் வரை உயிர் வாழ வேண்டும் என்றால் விவசாயம் இருக்க வேண்டும். இந்த விவசாயத்துக்கான திருத்த சட்டங்கள் நன்மையா தீமையா, நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.